நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் முன்னூற்று எழுபத்தி இரண்டு தலைப்பு வாட்பாஸ்டர் செட் ஆங்கிலத்தில் பக்கம் நானூற்று எண்பத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி ஐந்து நினைவு கூறுதல் ராபோஜனம் நாம் ஏன் பங்கெடுக்கிறோம் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஏன் நீங்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கெடுக்கின்றீர்கள் பதில் ஏனெனில் அது நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு இருக்கிறது மேலும் புசித்து பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலன் கூறும்போது கர்த்தருடைய ஜனங்களானவர்கள் தாங்கள் மறுரூபம் அடைந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து திரைக்கு அப்பால் அவரோடு கூட மேலானவைகளில் பங்கெடுப்பதற்கான காலம் வரையிலும் கர்த்தருடைய மரணத்தை தங்களுடைய விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் அனைத்திற்குமான அஸ்திபாரம் என்று நினைவு கூறுவது சரியானது என்று நாம் புரிந்திருக்கின்றோம் இதை இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் செய்கிறோம் கர்த்தருடைய ராபோஜனமானது நமது அருமை மீட்பருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் மாத்திரம் அடையாளப்படுத்தாமல் நம்முடைய பங்கெடுத்தலையும் கூட அடையாளப்படுத்துகின்றது என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலாய் இருக்கின்றது ஏனெனில் அப்போஸ்தலன் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா என்று கூறுகிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் திருவெளியம் வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமெனில் இந்த ராபோஜனத்தில் பங்கெடுப்பவர்கள் தாங்கள் இயேசுவோடு கூட அவரது பாடுகளிலும் அவரது மரணத்திலும் பங்காளிகளாக இருப்பதை இருக்கின்றனர் என்றே அப்போஸ்தலன் கூறுகின்றார் நாம் அதே சரீரத்தில் இருக்கிறோம் ஆகையால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக இப்பொழுது அவரோடு கூட பாடுபடுவது என்பது நம்முடைய தற்போதைய கடமையின் பாகமாக இருக்கின்றது